அஸ்வின், கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ், ஐசிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜென்ரலாக கேள்வி கேட்கறது என்ன அப்படின்னா, சார் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸுக்கு எங்களுக்குன்னு தனி கட் ஆஃப் டெரைவ் பண்ணுவாங்களா, அல்லது சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் ஐசிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி அவர்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கா, அல்லது ஈவன் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் எதுவும் இருக்குமான்னு கேள்வி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜென்ரலாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கட் ஆஃப் கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலைசேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து இருக்குது. இந்த நார்மலைசேஷன் அப்படின்னா என்னென்னா, எந்த போர்டாக இருந்தாலும் சரி, அது ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்இயாக இருந்தாலும் சரி, ஈவன் ஐசிஎஸ்இ போர்டாக இருந்தாலும் சரி, எந்த போர்டாக இருந்தாலுமே நார்மலைசேஷன் டெக்னிக்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதற்கு முன்னால் கட் ஆஃப் கால்குலேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக இந்த வருஷம் ஃபிசிக்ஸுக்கு 50 weightage, கெமிஸ்ட்ரிக்கு 50 weightage, அண்டு மேத்தமேட்டிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 weightage கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 200 cut-off வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ் எடுக்கிற மார்க்கை 100 அப்படியே வச்சுப்பாங்க, ஃபிசிக்ஸுக்கு எடுக்கிற மார்க்கை வந்து டிவைடட் பை 2 போட்டுப்பாங்க, கெமிஸ்ட்ரிக்கு எடுக்கிற மார்க் வந்து நீங்கள் 2 divided by போட்டுப்பாங்க. அப்போது 3 ஆட் பண்ணுவாங்க, ஃபிசிக்ஸ் டிவைடட் பை 2 ப்ளஸ் கெமிஸ்ட்ரி டிவைடட் பை 2 ப்ளஸ் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ 200 marks வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து டெரைவ் ஆகும். ஸோ இந்த 200 marksில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலைசேஷன் டெக்னிக் எந்த இடத்துல சார் நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நார்மலைசேஷன் டெக்னிக் அப்படிங்கிறது மெயினாக என்ன அப்படின்னா, ஃபிசிக்ஸில் வந்து 100 out of 100 வாங்கலை, ஃபிசிக்ஸில் வந்து 98 தான் ஃபர்ஸ்ட் மார்க்னு வச்சுக்கோங்க, ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்இயாக இருந்தாலும் சரி, ஐசிஎஸ்இயாக இருந்தாலும் சரி. அதே போல் கெமிஸ்ட்ரியில் 96 தான் வந்து இந்தியாவிலேயே வந்து ஃபஸ்ட் மார்க் வந்து 96 தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், அல்லது ஈவன் மேத்தமேட்டிக்ஸில் மொத்தம் இந்தியாவிலேயே வந்து 90 தான் ஃபஸ்ட் மார்க் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து, அந்த 90 marks நீங்கள் எடுத்த மார்க்கை 100 அப்படின்னு சொல்லி நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் மார்க் 95 வச்சுக்கோங்க, 95 நீங்கள் 85 எடுத்துருக்கிறீங்கன்னா 100 கன்வெர்ட் பண்ணுறப்போ எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறத எடுத்து 100 வச்சுப்பாங்க. ஆனால் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நார்மலைசேஷன் டெக்னிக்ங்கிறது இதுவரைக்கும் எந்த வருடமும் யூஸ் ஆனதில்லை. பிகாஸ் சிபிஎஸ்இயை பொறுத்த வரைக்கும் இந்தியா லெவலில் யாரோ ஒருத்தர் வந்து ஃபிசிக்ஸில் சென்டம் வாங்கியிருப்பாங்க, கெமிஸ்ட்ரியில் கட்டாயமாக சென்டம் வாங்கியிருப்பாங்க, அது போல் மேத்ஸ்லேயும் சென்டம் வாங்கியிருப்பாங்க. யாரோ ஒருத்தர் வாங்கினாலும் தேர் இஸ் நோ நார்மலைசேஷன் அட் ஆல். ஸோ அதனால ஒருவேளை சென்டம் வந்து எந்த சப்ஜெக்ட்ஸ்லேயும் அந்த போர்டு எழுதின ஸ்டூடெண்ட்ஸில் யாருமே வாங்கலை அப்படின்னா மட்டும்தான் இந்த நார்மலைசேஷன் டெக்னிக்னு கொண்டு வருவாங்க. சென்டமை வந்து ஃபஸ்ட் மார்க் யார் வாங்கியிருக்கிறாங்களோ அவங்கள வந்து 100 out of 100 வச்சுப்பாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலைசேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி கொண்டுட்டு வருவாங்க. ஆனால் சிபிஎஸ்இயை பொறுத்த வரைக்கும் சரி, ஐசிஎஸ்இயை பொறுத்த வரைக்கும் சரி, ஈவன் ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் சரி, நார்மலைசேஷன் அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் அப்ளிகபிள் ஆனதில்லை. பிகாஸ் இந்தியாவில் யாரோ ஒருத்தர் கட்டாயமாக அந்த போர்டு எழுதுனதில் 100 out of 100 இந்த 3 சப்ஜெக்ட்ஸ்லையும் யாரோ ஒருத்தர் கட்டாயமாக வாங்கியிருப்பாங்க. அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க் தான் அப்படியே வைத்துக்கொள்ள வேண்டும். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் மார்க் அப்படியே 100 வச்சுக்கோங்க, ஃபிசிக்ஸ் மார்க் எடுத்து டிவைடட் பை 2 போட்டுக்கோங்க, கெமிஸ்ட்ரி மார்க் எடுத்து டிவைடட் பை 2 போட்டுக்கோங்க. அதுதான் உங்களுடைய இன்ஜினியரிங் கட் ஆஃப். ஸோ திஸ் இஸ் வாட் நார்மலைசேஷன் டெக்னிக். ஸோ அதை பற்றி நீங்கள் பெருசாக ஒரி பண்ண வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா முக்கியமான சில சந்தேகங்களை பற்றி நம்ம வீடியோவில் நிறையா வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் வித் அவர் சேனல். இஃப் யூ ஆர் நாட் எட் சப்ஸ்கிரைப்டு ஃபார் அவர் சேனல், ஜஸ்ட் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் இட், ஸோ தட் யூ வில் கெட் மெனி மோர் அப்டேட்ஸ் ரிகார்டிங் யுவர் அப்கமிங் அட்மிஷன்ஸ். ஸோ ஸ்டே டியூன் வித் அவர் சேனல். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் அஸ்வின்.